வெல்கம் டு வித்யாஸ் கிச்சன். நான் இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போறேங்க. ஸோ அந்த குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து இப்போ சிக்கன் கிளீன் பண்ணி இதில் கொஞ்சம் தயிரும் மஞ்சள் தூளும் போட்டு வச்சுருக்கேங்க. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுட்டு தான் நான் சமைக்க போகிறேன். இதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு தக்காளி, கருவேப்பிலை, அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டெல்லாம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா, பட்டை, கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அன்னாசிப்பூ சும்மா கொஞ்சமாக எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் பக்கமாக கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா, 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் அரைச்சிக்க போகிறோம் நம்ம. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, செலவோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு தேங்காய் 1 கை, பொட்டுக்கடலில் 1 கை எடுத்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து அந்த செலவோடு நான் அரைச்சி இதில் ஊற்றிக்க போகிறேன். வெங்காயம், இஞ்சி இது ரெண்டையும் அந்த செலவோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் வந்து கொஞ்சம் கிரேவி எடுத்து இந்த ஊற வச்சதுலேயே நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஊறி நல்லா வந்துடும். ஸோ இப்போ இந்த மிக்ஸ், இந்த சிக்கன், தயிர், மஞ்சத்தூள், இப்போ எடுத்து வச்ச செலவெல்லாம் கொஞ்சம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளார இது வந்து நல்லா ஊறி ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது கட் பண்ண எல்லாத்திங்ஸும் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கிறேன். ஃபுல்லாக இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் இந்த கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், கட் பண்ண 5 பச்சை மிளகாய் இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வணங்கிருச்சு, இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தக்காளி வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இந்த 1/2 ஹவர் ஊற வச்சு சிக்கன் இதோடு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், அரைச்சது இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நான். பாருங்கள், சிக்கன் போட்டாச்சு, அந்த அரைச்சதையும் இதிலே போட்டாங்க. நல்லா சிக்கன் வதங்கிட்டுருக்கு. சிக்கன் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்து வணங்கி வந்துருச்சுங்க. இப்போது எடுத்து வச்சு தேங்காவும் கடலையும் நான் அரைச்சி இதோடு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தேங்காய் கடலை ஊற்றுனதுக்கப்புறம் இப்போது நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு.
ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்ச நேரம் சுண்டினதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாங்க. பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த கிரேவி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் வித்யாஸ் கிச்சன். தேங்க்யூ.